கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பார்க்குறீங்க? நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாவே அதில் நல்ல செய்திகளுக்கு பதிலாக எக்கச்சக்கமான கெட்ட செய்திகளை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த செய்தி சேனல்களை நாம் பார்க்குற போது அதில் 90% மேலே நாம் துர்ச்செய்தியை தான் நம்ம கேட்குறோமே ஒழிய அங்கே நல்ல செய்திகளை நாம் கேட்க முடியறதில்ல. உலகம் முழுக்க முழுக்க கெட்ட செய்திகளால் நிறைந்ததாயிருக்கு. நல்ல செய்திகளை கேள்விப்படுறதே அரிதாயிருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு நாளும் நாம் சில கெட்ட செய்திகளையும் நாம் கேள்விப்படுகிறோம். திடீர்னு வேலை ஸ்தலத்தில் ஒரு பயமுறுத்தல், நமக்கு அந்த இடத்துல வேலை நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தல், அப்படி இல்லைன்னா உங்களுடைய மேலதிகாரியின் இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்தலான ஒரு பேட் நியூஸை நாம் கேள்விப்படுறோம். திடீர்னு நமக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா, டாக்டர்கிட்ட இருந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு கெட்ட செய்தியாகி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வியாதி வந்திருக்கிறது அப்படின்ட்டு ஒரு கெட்ட செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். திடீர்னு ஹவுஸ் ஓனர் வந்து அடுத்த மாதத்திலிருந்து வீட்டு வாடகையை ஏற்றுறோன்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட செய்தியை கேள்விப்படுகிறோம். திடீர்னு காலையில் தூங்கி எந்திரிச்சதும் நியூஸை பார்த்தா பால் விலை 20 ரூபாய் ஏற்றிட்டாங்க, 10 ரூபாய் ஏற்றிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, மோசமான செய்தியை நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில், நம்மளுடைய உடல்நிலையை குறித்து, நம்மளுடைய பொருளாதாரத்தை குறித்து, நம்முடைய குழந்தைகளை குறித்து, நம்முடைய கணவரை குறித்து, மனைவியை குறித்து, தாய் தகப்பனை குறித்து, சகோதரர்களை குறித்து, இப்படி பல விதத்தில் நாம் ஏதாகிலும் ஒரு துர்ச்செய்தியை அல்லது மோசமான செய்தியை நாம் பெறுகிறோம். மோசமான செய்தியை நீங்கள் பெற்றிருக்கீங்களா? ஹாவ் யூ ரிசீவ்ட் அ பேட் நியூஸ்? வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 இப்படி நாம் வாசிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதாவது, நானே அல்பாவாய் இருக்கிறேன், நானே ஒமேகாவாய் இருக்கிறேன், நானே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அதாவது, நானே துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன். இப்போ உலகத்திலிருந்து பலவிதமான துர்ச்செய்திகளை நாம் கேட்க முடிகிறது. நம்ம சொந்த வாழ்க்கையில் சில பேட் ரிப்போர்ட்ஸை நமக்கு கடந்து வருது. ஆனால் நாம் எந்த ரிப்போர்ட்டை நம்புறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எந்த நியூஸை, எந்த ரிப்போர்ட்டை நம்புறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். டாக்டர் சொல்கிற ரிப்போர்ட்டை நம்புறதா, நம்மளுடைய மேலதிகாரிகள் சொல்கிற ரிப்போர்ட்டை நம்புறதா, நம்ம சரீரம் சொல்லுகிற ரிப்போர்ட்டை நம்புறதா, நம்மளுடைய மனம் சொல்லுகிற ரிப்போர்ட்டை நம்புறதா, இதுதான் முக்கியமானது. நீங்கள் எதை நம்ப வேண்டும்னு கேட்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1:8 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்ஃபாவாய் இருக்கிறேன், ஒமேகாவாய் இருக்கிறேன், நானே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அப்போது துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கக்கூடிய தேவன் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவருடைய வார்த்தை மட்டுமே உங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஃபைனல் வேர்டு. அவருடைய வார்த்தை என்னவோ அதுதான் உங்களுடைய சூழ்நிலைக்கு இறுதி வார்த்தையாக இருக்குது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும். யாருடைய வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும்? உங்கள் மனசு சொல்கிறத நம்ப போகிறீங்களா? சரீரம் சொல்கிறத நம்ப போகிறீங்களா? டாக்டர்ஸ் சொல்கிறத நம்ப போகிறீங்களா? சூழ்நிலைகள் சொல்கிறத நம்ப போகிறீங்களா? நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த சிச்சுவேஷனில் மோசமான செய்தியை அல்லது மோசமான ரிப்போர்ட்டை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய, அந்த பேட் நியூஸை ரிப்போர்ட்டை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நீங்கள் எதை நம்ப போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்
ஆண்டவருடைய வார்த்தை தான் ஃபைனலான வார்த்தை. ஆண்டவருடைய வேர்டு தான் எனக்கு ஃபைனல் வேர்டு. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை தான் நான் நம்புவேன்னு சொல்லி கர்த்தர் வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதையே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களையே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தையே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா அவரே துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். ஒரு தடவை ஒரு சகோதரரின் இடத்துல சொன்னார், அவருடைய வேலையில் பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தப்போ வேலையை விட்டு உங்களை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், கர்த்தர் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார். அவர் அனுப்பாமல் எந்த ஒரு மனுஷனும் என்னை இந்த வேலையை விட்டு அனுப்ப முடியாது. அவர் ஒரு வேலை என்னை அனுப்பினாரானால் இதை விட ஒரு பெஸ்டான ஒரு வேலையில் என்னை கொண்டு போய் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் அந்த நேரத்தில் ஒரு பிரைவேட் பேங்க்கில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அந்த இடத்திலிருந்து அவர் வெளியே போகும்போது நெருக்கங்களின் நிமித்தமாக அந்த இடத்தை விட்டு அவர் வெளியே அனுப்பப்படுகிற போது, அல்லது அந்த இடத்தை விட்டு அவர் வெளியே போகிறப்போ ஆண்டவரே அவரை வெளியே கொண்டு போய் அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொரு பெரிய பேங்க்கில் அவரை மேனேஜராக பதவி உயர்வு கொடுத்து அவரை அங்கே கொண்டு போனார். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை துவக்கின தேவன் அவரே முடிவுக்கு கொண்டு வந்து அதை விட பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போவாரையொழிய, நீங்கள் குறைவுகளுக்கு மத்தியில் கடந்து போகும்படி, வியாதி பலகீனங்களுக்கு மத்தியில் கொண்டு போகும்படி, பிரச்சனை போராட்டங்களுக்கு மத்தியில் போகும்படிக்கு அவர் விடவே மாட்டார். ஏன்னா தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ரோமரின் புத்தகம் 8:31 நாம் இப்படி வாசிக்கிறோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பட்சத்தில் இருக்கிறதுனால சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் இருக்க முடியாது. அதே நேரத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் இருக்க முடியாது. மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் இருக்க முடியாது. எந்த எதிர்மறையான பேட் ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடியதான காரியங்கள் காணப்பட்டாலோ, மோசமான செய்திகளை மோசமான ரிப்போர்ட்ஸை கொடுக்கக்கூடியதான சூழ்நிலைகளால் காணப்பட்டாலும் சரி, நீங்கள் அதை நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. ஏன்னா தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவரே துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். உங்கள் ஆசீர்வாதத்தை துவக்கின தேவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர் முடிய பண்ணி அவர் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். தாவீதே என் குமாரனே, நீ மேன்மேலும் பெருகுவாய்னு சொன்ன தேவ வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே. அருமை தேவ பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்ததான அந்த விடுதலையின் அபிஷேகத்தினாலே இப்பொழுது அருமை பிள்ளைகளுக்கு விரோதமான அந்த பேட் சிச்சுவேஷன்ஸை நான் கடிந்து கொள்ளுகிறேன். எந்த பேட் சிச்சுவேஷன்ஸ் வழியாக கோத்ரூ ஆகிட்டு இருக்காங்களோ அந்த பேட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாவற்றையும் நான் கடிந்து கொள்ளுகிறேன். அவை விலகுவதாக என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவங்க வாழ்க்கையில் வருகிற தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். உங்கள் வேர்டு தான் ஃபைனல் வேர்டு ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் வார்த்தை தான் அது இறுதியானது, உறுதியானது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே சூழ்நிலைகள் சொல்லுகிறதையோ, மனுஷர்கள் சொல்லுகிறதையோ, ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், சரீரம் சொல்லுகிறதையோ, மனம் சொல்லுகிறதையோ அருமை பிள்ளைகள் ஒருபோதும் நம்பக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தையின் மேல், வாக்குத்தத்தங்களின் மேல் விசுவாசத்தை வைக்கும்படிக்கு ஒரு விசுவாச ஆவியை நான் கட்டவழ்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எந்த பேட் சிச்சுவேஷன்ஸ் வழியாக இவர்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, அது நின்று விடுதலை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அது நின்று விடுவிக்கப்படுவார்களாக. இவர்களை நான் விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இதை குறித்து அருமை பிள்ளைகள் சாட்சியாக எழுதட்டும். கர்த்தர் அற்புதங்களை காண செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ.